நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆடியோ பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா, சேடாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 2 புக்கிலோட யூனிட் 10 தான் பார்க்க போகிறோம். அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு அமைப்புகள், அதாவது கம்யூனிகேஷன் தான் தகவல் தொடர்பு, சிஸ்டம்ஸ்னால் அமைப்புகள். இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்திற்கானது. தமிழ் மீடியத்திற்கு நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணிடுவேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா சாய்வீர் அகாடமிலேருந்து கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான். இதில் பார்த்திங்கன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் அண்ட் ஒன் மார்க் கொஷின் வித் கொடுத்துருக்குறாங்க. அதாவது புக் இன்சைட் கொஷின்ஸ் கான்செப்ட் பேஸ்ட் ஒன் மார்க்ஸ். ஓகேங்களா, நான் இவ்வளோ தான் வீடியோ பார்த்தாலும் சாய்விராட்டேருந்து போனால் ஒரு பெஸ்ட்டாக தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபுல் கைட் படிப்பீங்க, ஆனால் இந்த சாய்விரா அகாடமிலேருந்து படித்தா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக புரியும்படி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், பல்க் ஆர்டர்ஸில் நீங்கள் வந்து சாய்விரா அகாடமியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதனால் சாய்விராக்கு நீங்கள் முழு சப்போர்ட்டாக கொடுத்துக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஸோ சார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க, நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்கள் போகலாம். இதில் பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முக்கியமாக ஃபார்முலா அண்டு நிறைய ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதாவது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா, யூனிட் 10 பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து ஒரு 5 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். அதுக்கடுத்து 2 மார்க் பார்த்திங்கன்னா 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது பிக் கொஷின் பார்த்திங்கன்னா 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் உள்ளேருந்தும் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக்லேருந்து பார்த்தோம், இப்போ வந்து புக் இன்சைடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஈஸியாக புரியும்படி ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். என்ன நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்தாலும் சாய்விராட்டேருந்து கிடைக்கிறது பெரிய ஒரு அவார்டாக தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சாய்விரா அகாடமிக்கு நான் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண போகிறேன் இனிமேல். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டுக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சு, அதை ப்ராப்ளத்தை பேஸ்ட் பண்ணிங்க கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி வந்துச்சு அதோடைய கான்செப்டை நீங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா ஸோ வந்து நீங்கள் சாய்விரா அகாடமி காண்டாக்ட் நம்பர் இந்த PDF லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சாய்விரா அகாடமியில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த 1 மார்க் பார்த்து முடித்தவங்க கண்டிப்பாக 2 மார்க் பார்ப்பீங்க. அதாவது இந்த 10th சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது வேறு சாப்டர்லாம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும், இதில் வந்து எல்லாமே கம்மியான கொஷின் தான் இதில் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் ஆன்சர் புக் பேக்கில் வந்து ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. அந்த 5 கொஷின் நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லி எக்ஸாமில் அதில் வந்து 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டும் செகண்டும் தேர்டு அண்ட் ஃபிஃப்த்து இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதனால் இந்த கொஷினை நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வந்து இதே ஷார்ட் கொஷினில் வந்து புக் இன்சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஈஸியாக புரியும்படி அவங்க வந்து கான்செப்டை பேஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. என்ன தான் நிறைய நீங்கள் வந்து புக்கில் படித்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் கைடில் படித்தாலும் சரி, அதில் வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சாய்விராட்டை வந்து ரொம்ப ஈஸியாக புரியும்படி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கொஷினில் புக் இன்சைட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த புக் இன்சைடில் இருந்து பேஜ் வைஸாக அதில் வந்து கொஷின் ரெடி பண்ணி அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது போன்ற நிறைய மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்விராட்டேருந்து நாங்கள் நிறைய சாப்டர் வைஸாக நிறைய கொஷின் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸ். ஸோ அந்த லாங் ஆன்சர்ஸ் புக் பேக்கில் வந்து ஒரு 7 கொஷின் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் புக்கை வந்து பாருங்கள். அதாவது 10th சாப்டரில் அதில் வந்து மொத்தமே 7 கொஷின் தான் இருக்குது. மீதி எல்லாமே நீங்கள் வந்து புக்கு உள்ளேருந்தான் படிக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு இல்லை, புக் இன்சைடில் வந்து கேட்கக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த PDF நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சாய்விரா அகாடமியிலேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் போடுறோம். பட் அடிஷ்னலாக வந்து மேக்ஸுக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. நான் வந்து தமிழ் மீடியத்துக்கு ரெடி பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பண்ணுறோம், பட் அது சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணிடுவேன் தான் என்று சொன்னாங்க. அதனால் தொடர்ந்து அந்த மெட்டீரியலுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் நிறைய சாய்விராட்டேருந்து நிறைய சாப்டர் வைஸாக மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் எந்த
மோட்டிவேஷன் எதிர்பார்க்க முடியலை, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா அல்லது இதை விட உங்களுக்கு பெட்டராக இதாக வேணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கமெண்ட்டுக்கு நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்திங்க அடுத்தது நம்ம வந்து லாங் ஆன்சர்ஸில் வந்து புக் இன்சைட்லேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இதனுடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடி டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ என்கிட்ட ஃபுல் கைட் இருக்குது, நான் அதெல்லாம் எனக்குலாம் இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஃபுல் கைடு இருந்தாலும் அந்த ஃபுல் கைடையும் நீங்கள் இந்த சாய்வர் அகாடமியில் வந்து கிடச்ச இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெண்டையும் கம்பல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எந்த கைடு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கைடு கிடையாது, இது ஒன்லி ஸ்டடி மெட்டீரியல் தான். சாப்டர் வைஸாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் கைடு வச்சு, அதாவது உங்கள்கிட்ட இருக்குமா உங்களுக்காக கிடையாது, இது ஃபுல் கைடு என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சாப்டர் வைஸாக நான் இந்த மெட்டீரியலாக போடுறேன். பட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது ஃபுல் கைடு இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறவும் ரொம்ப ஈஸியான மெட்டீரியலாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற பதிலாக நீங்கள் சாய்வர் அகாடமிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் புக் இன்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 7 குவஷன் தான் புக் பேக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் புக் இன்சைடில் குவஷன் நீங்கள் பார்த்தா போதும். நீங்கள் இதை பார்த்தாலே போதும், நீங்கள் அந்த புக் அதாவது புக் இன்சைட்லேருந்து பார்க்க தேவையில்லை. இந்த கைட்டை நீங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இனிமேல் அடுத்த செகண்ட் மிட் டேர்ம் அண்ட் ஆஃப்லி எக்ஸாம், அடுத்த இனிமேல் லாஸ்ட் வருகிற பப்ளிக் எக்ஸாமில் கூட இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சாய்வர் அகாடமிலேருந்து இன்னும் மாடல் குவஷ்சன் பேப்பர் நிறையா நிறைய அப்டேட் இன்னும் வரப்போதான் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் தொடர்ந்து அந்த மெட்டீரியலுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம சேனல் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்தது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் குரூப்லேயோ அல்லது எஜுகேஷன் குரூப்லேயோ நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.